See, now we see part 90. In part 89, we have seen the same topic. Now in part 90, we see the usage of but, although, even though and in spite of. அதனுடைய கண்டினியூஷன் யூ சீ தட் இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்ட் 89 சொல்லியிருக்கோம். இன்ஸ்பைட் ஆஃப் பிளஸ் நவுன் அனதர் ப்ரோனோ ஆர் ஐஎன்ஜி ஃபார்ம். இன்ஸ்பைட் ஆஃப் ஃபாலோ பண்ணி நவுன் வரலாம் அண்ட் ப்ரோனோ அல்லது ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். இதுதான் என்னுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஆல்தோ இருக்குலையோ ஆல்தோ ஃபாலோ பண்ணி சப்ஜெக்ட் வரணும், தென் வர்க் வரணும். இது ஆல்தோவிலேயே ஸ்ட்ரக்சர், அது இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஆல்டோ அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆனாலும் ஈவென்ட் ஸ்ட்ராங்க கேஸ் ஆஃப் ஆல்டோ, அது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எழுதுவோம். பட் அப்படிங்கிறது ஆனால், இந்த ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலன்ட் ஆனது. யூ சீ த ஃபர்ஸ்ட் ஒன், இட் ரெயின்ட் பட் வி என்ஜாய்ட் த ஹாலிடே. மழை வந்தது ஆனாலும் மழை வந்த போதிலும் நாங்க என்ஜாய் பண்ணோம். மழை வந்தாலும் நாங்க என்ஜாய் பண்ணோம். மழை வந்தது ஆனால் நாங்க அந்த ஹாலிடேவை என்ஜாய் பண்ணோம். எல்லாமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். டெஸ்பைட் அப்படிங்கிறது தான், இதுவும் சேம் மீனிங் ஆஃப் இன்ஸ்பைட் ஆஃப். அதுல அந்த டிஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்கணும். பட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளானது. இது வந்து கன்ஃபியூஷன். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி இருக்கிற ஒரு கனெக்டிவ் வேர்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்தோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு சப்ஜெக்ட் ஐடி இட் சப்ஜெக்ட் தென் ரெயின்ட் வர்ப். சோ ஒரு சப்ஜெக்டும் வர்பும் கண்டிப்பா வந்திருக்கணும். ஆல்தோவை ஃபாலோ பண்ணி ஒரு சப்ஜெக்டும் வர்பும் வந்திருக்கணும். அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப்க்கு இங்கே இன்ஸ்பைட் ஆஃப், இங்கே அப்படின்னா சப்ஜெக்ட். இது வந்து நவுன் ஃபார்ம். இந்த ரெயின் அப்படிங்கிறது ஒரு நவுன் ஃபார்ம் வந்திருக்கு. சோ இன்ஸ்பைட் ஆஃப் ஃபாலோ பண்ணி நவுன் ஃபார்ம், அது ப்ரோனவுன் ஐஎன்ஜி ஃபார்ம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வரணும். அண்ட் இது யூ சீ டெஸ்பைட், டெஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் சேம் தான். சோ டெஸ்பைட் அப்புறம் நவுன் ஃபார்ம் த ரெயின். சோ இந்த மூணு இந்த நாலு சென்டென்ஸுமே சேம் தான். பட் அந்த யூசேஜ் மட்டும் அந்த என்ன மாதிரி டிஃபரெண்டா வருதுங்கிறத பார்த்தோம். அண்ட் வி சீ ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். And we see that next example, although the traffic was bad, I arrived in time. ரொம்ப டிராபிக் பேடா இருந்த போது நான் கரெக்டான டைம்க்கு அரைவ் ஆயிட்டேன். அப்ப இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இங்க ஆல்தோ தென் த டிராபிக் சப்ஜெக்ட் தென் வாஸ் வர்ப். அந்த ஸ்ட்ரக்சர் படி இது இருக்கு. இந்த சேம் மீனிங் ஃபார் த செகண்ட் ஒன், In spite of the traffic, I arrived time. This is the in spite of. Then, here the traffic noun form. So, this is the noun form follow up. So, in spite of follow up, noun form, then write the remaining. And in the third one, in spite of the traffic was bad. This is the wrong. In the sentence, wrong. In this way you should not write. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் படி இன்ஸ்பைட் ஆஃப் வந்து இங்க இந்த டிராபிக் வந்துட்டு இந்த வர்ப் வந்து கண்டிப்பா வராது. இன்ஸ்பைட் ஆஃப் ஃபாலோ பண்ணி நவுன் ப்ரோனவுன் ஆர் ஐஎன்ஜி ஃபார்ம் தென் அடுத்த சென்டென்ஸ்னுடைய தொடர்ச்சி வரணும். இந்த வர்ப் வந்து கண்டிப்பா வராது. சோ திஸ் இஸ் ராங். அண்ட் சீ த தேர்ட் ஒன், I couldn't sleep although I was very tired. இதுல
ஆர்தோ சத்தியப்படி ஆர்தோ. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், திஸ் இஸ் சப்ஜெக்ட், தென் வாஸ், வெர்ப். சோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஐ குடன்ட் ஸ்லீப், என்னால தூங்க முடியல. ஆல்தோ ஐ வாஸ் வெரி டயர்ட், ரொம்ப டயர்டா இருந்த போதிலும் என்னால ஒரு டீப் ஸ்லீப் வந்து இல்ல. இதுவே டெஸ்பைட் அப்படின்னு வச்சிருந்திருக்கும். ஐ குடன்ட் ஸ்லீப் டெஸ்பைட் பீயிங் டயர்ட். இந்த வாஸ் இருக்கு இல்லையா, இந்த வாஸ் அப்படிங்கிறது அப்படியே பீயிங் மாதிரி. ஏன்னா வாஸ்ங்கிறது பிஓ, பிஓ இஸ் வாஸ் ஆர் வேர். அப்ப இந்த வாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல பீயிங் அப்படின்னு வரும். ஏன்னா ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம், இன்ஸ்பைட் ஆஃப் ஃபாலோ பண்ணி இந்த வேர்ப் ஃபார்ம் வந்து வரக்கூடாது. ஐஎன்ஜி ஃபார்ம் வரலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் படி என்ன இருக்கு, ஐஎன்ஜி. இதை நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்பைட் ஆஃப் ஃபாலோ பண்ணி ஐஎன்ஜி வரலாம். பட் இந்த டைரக்டா வேர்ப் பி ஃபார்ம் வந்துட்டு இட் வாஸ் ஆர் வேர் அல்லது மெயின் வேர்ப் இந்த மாதிரி டைரக்டா வரக்கூடாது, அல்லது மாடல் வேர்ப் டைரக்டா வராது. பட் அது அதையும் அப்படியே ஐஎன்ஜி ஃபார்மா மாத்திக் கொண்டிருக்கோம். அப்ப இதனுடைய ஐஎன்ஜி ஃபார்ம் என்ன, பீயிங். சோ வாஸ் ஐஎன்ஜி ஃபார்மா மாத்தணும் அப்படின்னா வி கேன் சேஞ்ச் இட் அஸ் பீயிங். சோ ஐ குடன்ட் ஸ்லீப், இதுவே டெஸ்பைட் இருக்கும் பதிலா இன்ஸ்பைட் ஆஃப் எழுதலாம். வி கேன் ரைட் இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் டயர்ட். சோ இந்த ரூல்ஸ் வந்து இங்க வரக்கூடிய அந்த பிஓவை அப்படியே ஐஎன்ஜி ஃபார்மா மாத்தி இன்ஸ்பைட் ஆஃப் ஆர் டெஸ்பைட் யூஸ் பண்ணணும். பட் ஆல்தோ வரப்போ வி கேன் கீப் பாஸ் இட் இஸ். சோ திஸ் இஸ் வே ஆஃப் யூசிங் ஆல்தோ. ஈவன் தோக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நானே கொடுக்கல இல்லையா, தட் ஆல்சோ வி ரைட் பண்ணணும். And see, we see that even though ஏற்கனவே சொல்லியிருக்கோம், this is stronger case of although stronger case, even though. So even though I was really tired, before that we see the structure, even though, then I subject was verb. இது ஓவர் டைம் செக் பண்ணிக்கணும். சோ ஸ்ட்ரக்சர் படி இருக்கு, even though I was really tired, I couldn't sleep. ரொம்ப டயர்டா இருந்த போது என்னால ஸ்லீப் பண்ண முடியல. அண்ட் ஈவன் தோ வி ஹேவ் பிளான்ட் வெல், ஈவன் தோ சப்ஜெக்ட் பி சப்ஜெக்ட் ஹேட் வொர்க் ஹேட் பிளான்ட் வொர்க். சோ ஈவன் தோ வி ஹேட் பிளான்ட் எவ்ரிதிங் கேர்ஃபுல்லி, எ லாட் ஆஃப் திங்ஸ் வென்ட் ராங். ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாமே பிளான் பண்ணோம், இருந்தாலும் சில தவறுகள் நடந்தது. So even though is the stronger case of although, அது இந்த சென்டென்ஸ்ல நமக்கு அந்த மீனிங்க பார்த்து அது தகுந்த மாதிரி we are using even. இதுவே நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் வச்சிருந்தோம்னா, இன்ஸ்பைட் ஆஃப்னா கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் படி ஃபாலோ பண்ணி